தூதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழீந்த சொல் ஃபேக்டரி என்னும் ஆங்கில சொல். இதற்கு வேறான தமிழ் சொல் பட்டறை என்பதாகும். ஃபேக்டரி என்ற இந்த ஆங்கில சொல்லானது லத்தீன் சொல்லான ஃபக்தரையா என்ற சொல்லிலிருந்து பிறந்ததாக அறியப்படுகிறது. இங்கு பாருங்கள், ஃபேக்டரி என்பதற்கு தொழிற்சாலை என்று தமிழில் பொருள் கொடுத்துள்ளனர். அதை போலவே தமிழில் பட்டறை என்றால் அதற்கும் தொழிற்சாலை என்றே பொருள் கொடுக்கின்றனர். ஆக பட்டறை என்பதும் ஃபேக்டரி என்பதும் தொழிற்சாலை என்பதும் ஒன்றுதானே? ஃபேக்டரி என்ற சொல்லிற்கு பட்டறை என்ற தமிழ் சொல்லையே நேரடியாக பொருள் கொடுத்திருக்கலாம். இது வேண்டுமென்றே மறைக்கப்பட்டது போலல்லவா உள்ளது? பட்டறை என்பது பட்டை தீட்டும் அறை, அதாவது ஒரு பொருளை மெருகேற்றும் அறை. இந்த இரு சொற்கள் இணைந்து ஒரு சொல்லாக மாறி தமிழில் அழகாக பொருள் பெறுகிறது. பேசும் சொற்களின் அடிப்படையில் பிறந்த இக்கூட்டுச் சொல்லைப் போல் லத்தீனிலோ பிரெஞ்சிலோ ஆங்கிலத்திலோ பொருள் பெற முடியுமா? மேலும் ஒரு சிறு குறிப்பாக, பட்டறைகளில் வேலை செய்தவர்களே பட்டர் என்று அழைக்கப்பட்டு பிறகு இன்றளவும் பேச்சு வழக்கில் பத்தர் என்று அழைக்கப்பெறுகின்றனர். இதே சொலவடையே ஆங்கிலத்தில் ஃபேக்டர் என்று வருகிறது. ஃபேக்டரி என்ற சொல்லின் பொருளில் ஃபேக்டரியில் வேலை செய்பவர்கள் ஃபேக்டர்ஸ் என்று கொடுத்துள்ளதை நீங்களே பாருங்கள். பட்டறை என்ற இச்சொல்லானது பண்டைய காலம் முதலே தமிழில் நாம் பயன்படுத்தி வரும் சொல்லாக இருக்கிறது. இன்றளவும் இது நமது பயன்பாட்டில் உள்ள சொல்லாகவும் உள்ளது. இந்தோ ஐரோப்பிய மொழியிலிருந்து பிறந்த இத்தாலிய மொழி குடும்பத்தின் ஒரு பிரிவாகவே இறந்து போன லத்தீன் மொழி அறியப்படுகிறது. அந்த வகையில் லத்தீன் என்பது பிற மொழிகளைப் போலவே நம் தமிழ் மொழியின் வழித்தோன்றலே. லத்தீன் மொழியின் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கே அந்த உண்மை புரியும். எனவே தமிழிலிருந்து சென்ற பட்டறை என்ற சொல்லே ஃபக்தரையா என்று லத்தீனில் அறியப்பட்டு பின்பு ஃபேக்டரி என்று பிரெஞ்சு கடந்து ஆங்கிலம் வரை சென்றுள்ளது. எல்லாம் தமிழே. தமிழா, சற்றே சிந்தித்துப்பார். இந்த சொற்கள் அனைத்தும் நம்மிடமிருந்து பிறர் கடனாக பெற்ற சொற்கள். மொழி இல்லாதவருக்கு மொழி கொடுத்தது நம் மொழி. ஆனால் இன்றைய நமது தமிழரின் நிலைமை என்ன? அந்த கடன் வாங்கப்பட்ட மொழியில் இருக்கும் சொற்களை பேசி பெருமைப்படுகிறோம். உலகின் முதல் சுய சிந்தனை உடையவர்கள் நாம். இப்பொழுது நமது சுயத்தை எங்கே தொலைத்தோம் என்று சிந்தித்துப்பார். தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.